இங்கே உள்ள விவகாரம் என்னவென்று சொன்னால், இந்தியா தற்பொழுது சீனாவிற்கு மிகவும் பயந்த ஒரு நாடாக இருக்கின்றது. அமெரிக்காவுக்கு ஒன்று தெரியும், இஸ்ரேல் தங்களை வில்லங்கமாக இவ்வாறான ஒரு போருக்கு கொண்டு செல்ல முயற்சிக்கின்றது. தங்களுடைய ஒத்தாசை இல்லாமல் அவ்வாறு சென்றால் அவர்களுடைய நிலை பல இத்தியாதி பல சிக்கல்களை எதிர்நோக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படும். தாய்வானில் இந்த ஆண்டு ஜனவரியில் இருந்து அமெரிக்கா நிரந்தரமாக தனது படையை இருத்திவிட்டது. குறிப்பாக ஈரானோடு இந்தியா நட்புறவு பாராட்டுகின்ற ஒரு நாடு. அதே நேரத்தில் ஈரானை வைத்துக் கொண்டு காய் நகர்த்த சீனா இலங்கை விடயத்தில் தலைப்படுகின்றதா என்ற கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இந்தியாவால் சீனாவுடன் ஒரு போருக்கு சென்று வெல்லக்கூடிய சந்தர்ப்பம் என்பது இல்லை. கொலம்பியா வீடியோ இப்பொழுது அறிமுகப்படுத்துகின்றது ஹை ஸ்பீட் இன்டர்நெட். தங்கு தடையின்றி துரித கதியில் இணைய இணைப்பின் மூலம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இடைவிடாமல் பார்த்து மகிழலாம். சீப்பான இன்டர்நெட் மூலம் இதுவரை செழிப்படைந்த உங்களுக்கு இதோ குறைந்த கட்டணத்தில் சூப்பர் ஃபாஸ்ட் இன்டர்நெட். பிரம்ப்டனில் பல் சமூகத்தினர் மத்தியில் நன்மதிப்பை பெற்ற தமிழர் ஸ்தாபனம் கொலம்பியா வீடியோ. இலக்கம் 144 கெனடி ரோடு, ஸ்வீட் 8, பிரம்ப்டன். 905-456-8433. காலை வேளையில் சுரேஷ் தர்மா அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்கின்றோம். ஈரான் ஜனாதிபதியினுடைய இலங்கை விஜயம் குறித்து இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். இது ஏற்கனவே திட்டமிடப்பட்ட ஒரு பயணமாக இருந்தாலும் கூட இப்பொழுது பூகோள அரசியல் நிலவரம் தொடர்பாக சிந்திப்பவர்கள் இந்த பயணத்தினுடைய முக்கியத்துவம் குறித்து பல்வேறு தகவல்களை வெளியிட்டு வருகின்றார்கள். அதே நேரத்தில் உலக நடப்புகளில் ஏற்பட்டு வருகின்ற மாற்றத்தையும் உன்னிப்பாக உலக நாடுகள் பலவும் கவனித்து வருகின்றன. இப்பொழுது ஈரான் ஜனாதிபதி தற்பொழுது பாகிஸ்தானில் இருக்கின்றார். இவருடைய பாகிஸ்தானுடைய விஜயத்தை தொடர்ந்து நாளை மறுதினம் இலங்கைக்கு செல்ல இருப்பதாக தகவல்கள் வெளிவந்திருக்கின்ற இந்த நிலையில் சீன ராஜதந்திரி ஒருவரும் முக்கிய சந்திப்பை மேற்கொள்வதற்காக இலங்கை நோக்கிய தனது பயணத்தை ஆரம்பித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆகவே இவற்றை கூட்டி கழித்து பார்க்கின்ற பொழுது அரசியல் நகர்வு எவ்வாறு நகர்ந்து கொண்டிருக்கின்றது என்பதனை அறியக்கூடியதாக இருப்பதாக குறிப்பிடப்படுகின்றது. குறிப்பாக ஈரானோடு இந்தியா நட்புறவு பாராட்டுகின்ற ஒரு நாடு. அதே நேரத்தில் ஈரானை வைத்துக் கொண்டு காய் நகர்த்த சீனா இலங்கை விடயத்தில் தலைப்படுகின்றதா என்ற கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இதுபற்றித்தான் காலை வேளையில் பேச இருக்கின்றோம். சுரேஷ் தர்மா, இந்த ஈரான் ஜனாதிபதியினுடைய விஜயம் குறித்து உங்களுடைய பார்வை எப்படி இருக்கின்றது? வணக்கம் ராம் பிரசன், வணக்கம் நேர்களே. நீங்கள் குறிப்பிட்டது போல இது ஒரு இந்த காலத்தின் பிரதான படத்தை பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், அந்த காலத்தின் போக்கு என்பது எவ்வாறு இருக்கின்றது என்றால், இப்பொழுது இந்த மேற்குலகம் இந்த ஈரான் மற்றும் சீன தரப்புகளும் சற்றே தள்ளி போகின்ற நிலை இருக்கின்றது. குறிப்பாக சீனாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான ஒரு இன்னும் வெளியில் பகிரங்கமாக தெரிந்தால் கூட அது செய்தியாக வராத ஒரு விடயம் என்னவென்றால், தாய்வானில் இந்த ஆண்டு ஜனவரியில் இருந்து அமெரிக்கா நிரந்தரமாக தனது படையை இருத்திவிட்டது. தாய்வானை தாங்கள் கைப்பற்றுவோம் என்கின்ற நிலைப்பாட்டில் இருக்கின்ற இந்த சீனாவிற்கு அது ஒரு பெரிய தலையீடியாக இருந்திருந்தது, இப்பவும் இருக்கின்றது. அதாவது அமெரிக்க படைகள் அங்கே நிரந்தர பிரசனம் இருக்கின்றார்கள் என்ற பொழுது அங்கே ஒரு தாக்குதல் நடக்குமாக இருந்தால் அமெரிக்கா அதற்கான பதிலடியை கொடுக்க போகின்றது. இந்த நிலையில் இந்த ஈரான் விவகாரத்தில் கூட ஈரான் மீதான ஒரு ஏவுகணை தாக்குதலை இஸ்ரேல் பலத்த எதிர்ப்புகளுக்கிடையே அல்லது பலத்த வேண்டுகோள்களுக்கிடையே நடத்தி இருந்தது. அதன் பொழுது இஸ்ரேல் செய்திருந்த ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், இஸ்ரேலிற்கான சகல உதவிகளை வழங்குகின்ற நாடாக இருக்கின்ற அமெரிக்காவுக்கு அது அந்த தாக்குதல் குறித்த தகவல்களை தெரிவிக்கவில்லை. இது அமெரிக்காவை பலத்த சங்கடத்தில் மாட்டியிருந்தது. இதன் காரணமாகத்தான் அமெரிக்கா அறிக்கைகளை வெளியிட வேண்டிய தேவைகளை ஏற்படுத்தி இருந்தது. இஸ்ரேல் தாக்குதலை மேற்கொண்டால் தாங்கள் அதற்கு உதவி வழங்க மாட்டோம் என்று. அதற்கு பிறகு ஈராக்கின் மீது ஒரு போராளிகள் தளத்தின் மீது தாக்குதல் நடத்திய பொழுது கூட அமெரிக்காவின் சென்ட்ரல் கொமாண்ட் என்கின்ற உயர் கட்டளை பீடம் அந்த தாக்குதலுக்கும் தங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என தங்களை தவித்து வருகின்றது என்றால், அமெரிக்காவுக்கு ஒன்று தெரியும், இஸ்ரேல் தங்களை வில்லங்கமாக இவ்வாறான ஒரு போருக்கு கொண்டு செல்ல முயற்சிக்கின்றது. தங்களுடைய ஒத்தாசை இல்லாமல் அவ்வாறு சென்றால் அவர்களுடைய நிலை பல இத்தியாதி பல சிக்கல்களை எதிர்நோக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படும். குறிப்பாக இஸ்ரேலுக்கு ஏன் இவ்வாறான ஒரு தேவை இருக்கின்றது என்றால், இஸ்ரேலை இனப்படுகொலை என்கின்ற ரீதியில் தென்னாப்பிரிக்காவும் வேறு சில நாடுகளும் தற்பொழுது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் கொண்டு செல்கின்ற பாணியில் இஸ்ரேலிய பிரதமர் வேறு நாடுகளுக்கு செல்லும் பொழுது கைது செய்கின்ற உத்தரவு பிறப்பிக்கப்படலாம் என்கின்ற பயம் பெரிதாக இருக்கின்றது. எனவே இந்த போரில் இவர்களை எல்லாம் ஈடுபடுத்தினால் தாங்கள் அதிலிருந்து தப்பலாம் என்கின்ற முயற்சியில் இஸ்ரேல் இவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றது. மறுபக்கமாக ஈரான் என்பது சீனாவிற்கும் மிக முக்கியமான நாடு, இலங்கைக்கும் மிக முக்கியமான நாடு. ஈரான் மீதான பொருளாதார தடை விதிக்கப்படும் வரை
2012 வரை 93% எரிபொருளை ஈரான் தான் இலங்கைக்கு வழங்கி கொண்டிருந்தது. அமெரிக்கா தடை விதித்ததன் பின்னர் தான் இந்த எரிபொருள் விலையில் சுமார் 40% உயர்ச்சி ஏற்பட்டதும் அதன் பிறகு அங்கே போராட்டங்கள் கூட இது இடம்பெற்றன. நீங்கள் சரஞ்ச செய்திகளில் ஒன்று, அதாவது இந்த எரிபொருளுக்காக மக்கள் பல நீண்ட வரிசைகளில் நின்றது போன்ற விடயங்கள். எனவே அதிலிருந்து அவர்கள் மீளல வேண்டுமாக இருந்தால் அவர்களுக்கு இந்த ஈரானின் எண்ணெய் என்பது தேவை. அதை எவ்வாறு பெறுவது என்பதில் தான் சிக்கல் இருக்கின்றது. ஏனென்றால் அமெரிக்காவின் அந்த பொருளாதார தடை இருக்கின்றது. அத்தோடு இலங்கையில் உள்ள எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையமான சபுஸ்கந்த அந்த எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையம் ஈரானிய மசகு எண்ணெய் சுத்திகரிப்பதற்குத்தான் ஏற்றது. ஏனென்றால் அவர்களால் வடிவமைக்கப்பட்டது. இந்த நிலையில் ஆமாம், அவர்கள் 2010-11 ஆரம்பிக்கப்பட்ட இந்த உமாவோயா ப்ரொஜெக்ட் என்பது ஹைட்ரோ பவர் என்கின்ற நீர் மூலம் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கும் மற்றும் இந்த விவசாயிகளுக்கு தண்ணீர் வழங்குவதற்கான திட்டத்திற்கும் அது ஒரு $500 மில்லியன் டாலர்களை ஒத்திருந்தது. ஆனால் அவர்கள் கொடுத்த தொகை என்பது 79 மில்லியன் தான் இருக்கின்றது என்றால் அதன் பிறகு அவர்கள் மீதான தடை இருந்தது. இருந்த போதும் ஈரானிய தொழில்நுட்பமும் ஈரானிய வெளிநாட்டு அபிவிருத்தி வங்கியும் இணைந்தே இந்த திட்டத்தை கொண்டு சென்றிருந்தன. எனவே இது இலங்கைக்கு முக்கியம், ஈரானுக்கு முக்கியம் என்ற ரீதியில் இவர்கள் இந்த திட்டத்தை இப்பொழுது ஆரம்பிக்க முயற்சித்தாலும் இது நிச்சயமாக இந்த பூகோள அரசியலில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போகின்றது. இதே நேரத்தில் ஈரான் ஜனாதிபதியினுடைய இந்த விஜயத்தை புலனாய்வு அமைப்புகள் மிக உன்னிப்பாக கவனித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. புலனாய்வு அமைப்புகளை சார்ந்தவர்கள் இப்பொழுது இலங்கையில் பிரசன்னமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக மொசாட் மற்றும் FBI அமைப்பினர் கூடுதலாக இந்த புலனாய்வு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே சீனாவினுடைய ஆய்வு கப்பல் இந்து சமுத்திர பிராந்தியத்தில் செல்வது குறித்து பல்வேறு ஆய்வுகளை புலனாய்வு அமைப்புகள் மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் இப்பொழுது சீன தூதுவரும் இலங்கையை நோக்கி செல்கின்றார். இந்த தருணத்தில் புலனாய்வு அமைப்புகளினுடைய கண்காணிப்பு என்பது இலங்கை விடயம் சார்ந்து எப்படி பார்க்கப்படும், இது உலக நாடுகள் பலவற்றினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு இந்த அமைப்புகளினுடைய ஆய்வு நடவடிக்கைகள் என்பது உதவுமா? இது ஒரு முக்கியமான கேள்வி ராம். இதில் அதாவது நாங்கள் முதலாவதாக நீங்கள் பார்த்த இந்த அதாவது இந்த சீனாவின் கடல் பிராந்தியங்கள் சம்பந்தமான விடயங்களை பார்த்தோமாக இருந்தால் ஆமாம், சீனா வந்து இப்பொழுது அந்த ப்ளூ வாட்டர் நேவிஸ் என்கின்ற கடலில் இருந்து சண்டை பிடிக்கக்கூடிய கடற்படையை அமைத்து அதன் மூலம் ஒரு பிரதான ஒரு சண்டை தரப்பாக மாறியிருக்கின்றது. இந்த இரண்டு வகைப்படும் இந்த கடற்படையில் இவர்கள் இப்பொழுது அந்த ஆழக்கடல் நடவடிக்கைகளில் அல்லது ஆழக்கடலில் இருந்து சண்டை பிடிக்கின்ற தரத்தை எட்டிவிட்டார்கள். அதன் அங்கமாக அவர்கள் அந்த இந்து சமுத்திர பிராந்தியத்தினூடான அல்லது இந்து மா சமுத்திரம் தான் அவர்களுக்கு ஈரான் போவதற்கு போன்ற பல இத்தியாதிகளுக்கு தேவையான ஒன்றாக இருக்கின்ற நிலையில் அது தொடர்பாக அவர்கள் பல நடவடிக்கைகளை மேற்கொண்டாலும் ஆய்வு என்கின்ற ரீதியில் அவர்கள் தங்களுடைய நீர்மூழ்கி கப்பல்கள் செல்வதற்கு உகந்த பிரதேசங்களை கணிப்பதுதான் அவர்களுடைய வேலைகளாக இருந்து வருகின்றது. இது இந்தியாவிற்கு பெரிய தலையடியை கொடுத்திருந்தது. இந்தியா இதனை எதிர்த்து இலங்கை அதற்கு சம்மதம் வழங்கியிருந்தது. உண்மையிலே இங்கே உள்ள விவகாரம் என்னவென்று சொன்னால் இந்தியா தற்பொழுது சீனாவிற்கு மிகவும் பயந்த ஒரு நாடாக இருக்கின்றது. அதனை அவர்கள் பகிரங்கமாக ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவர்களுக்கு அங்கே உள்ள பிரச்சனை எங்கே சொன்னால் ஹிமால் பிரதேசம் மற்றும் இந்த லடாக் பிரதேசம் போன்றவற்றில் சீனா உள்நுழைந்து பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்களை கைப்பற்றியிருந்தது. அந்த கிலோமீட்டர்களில் உள்ள இடங்கள் எல்லாம் அந்த நிலப்பரப்புகள் எல்லாம் இப்பொழுது சீனா தங்களுடைய மொழி பெயர்களையே அந்த கிராமங்களுக்கு இட்டுவது போன்ற செயற்பாடுகளை ஈடுபட்டு வருகின்றது. இதனை தடுக்க முடியாத நிலையில் இந்தியா இருக்கின்றது என்றால் இந்தியாவால் சீனாவுடன் ஒரு போருக்கு சென்று வெல்லக்கூடிய சந்தர்ப்பம் என்பது இல்லை. அதைவிட இவர்கள் அந்த ஆயுதங்கள் அற்ற பகுதிகளில் இடம்பெற்ற கை கலப்புகளில் கூட கையால் அடிபட்டு இவர்கள் இந்தியர்கள் ஒரு 14 பேரும் சீனர்கள் ஒரு 5 அல்லது 6 பேரும் இறந்திருந்தார்கள். அவ்வாறான சிறிய சிறிய சண்டைகளை இவர்கள் கைகலப்புகள் போன்றவற்றில் ஈடுபட்டாலும் பெரிய இந்த ஆயுதங்களை பாவித்த சண்டைகளில் ஈடுபடவில்லை. எனவே இதனை எவ்வாறு தவிர்ப்பது அல்லது தணிப்பது என்பதில் இந்தியாவிற்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்கின்றது. எனவே இந்தியாவிற்கு நீங்கள் கூறியது போல அது ஒரு தலையடியாக இருக்கின்றது. மறுபக்கமாக இந்த உளவு அமைப்புகளின் பிரசன்னம் என்பது எவ்வாறு இருக்கின்றது என்பதை குறித்து பார்ப்பதை விட இங்கே பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால் இந்த உளவு அமைப்புகளின் பிரசன்னத்தை எவ்வாறு இந்த இலங்கை கையாளப் போகின்றது. ஏனென்று சொன்னால் இலங்கைக்கு இவர் ஒரு நாள் விஜயமாகத்தான் இந்த ஈரானிய ஜனாதிபதி இவர் உயர்ப்பு இடமல்ல, அவர்களுக்கு அந்த சுப்ரீம் லீடர் என்று அஹயத்துல்லா இருக்கின்றார்.
அவரை அடுத்ததாக இருக்கின்ற இவர் தான் வெளிநாடுகளுக்கான பயணங்களை மேற்கொள்வது, அவர் எந்த நாடுகளுக்கும் செல்வதில்லை. எனவே இவர் ஒரு பிரதானி. இந்த பிரதானிக்கான பாதுகாப்பை அவர்கள் எவ்வாறு வழங்கப் போகின்றார்கள் என்கின்ற கேள்வி இருக்கின்றது. இவர் போய் இறங்கப் போகின்ற விமான நிலையம் கூட கட்டுநாயக்கா இல்ல, துறைமுகத்துக்கு அருகில் இருக்கின்ற மத்தள விமானத்துக்கு செல்ல போகிறார். ஆமாம், இந்த நிலையில் இவ்வாறான அவரை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை இலங்கையின் ஜனாதிபதி பாதுகாப்பு படையும் ஏனையவர்களும் மேற்கொண்டால் கூட இந்த மத்திய உளவு அமைப்புகளின் பிரதிநிதிகளின் பிரசன்னம் என்பது அவர்களுக்கு ஒரு தலையீதியை தருவதாக நாங்களும் கவனித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதாக இருக்கும். ஆனால் இலங்கைக்கு உள்ள பிரச்சனைகளில் முக்கியமானது என்னவென்று சொன்னால், இலங்கை இந்த தடை வருவதற்கு முன்பு 2012 முதல் 250 மில்லியன் டாலர்கள் எண்ணெய் வாங்கியதற்காக ஈரானுக்கு கொடுக்க வேண்டி இருந்தது. அதனை இப்பொழுது வருடம் 20 மில்லியன் டாலர்களுக்கு தேயிலை கொடுத்து தான் கழித்து வருகின்றது. எனவே அதைவிட ஈரானுடைய எண்ணெய் பெற வேண்டிய தேவை இருக்கின்றது. அதனை இலங்கை நேரடியாகவே சொல்கின்றது, இந்த தடை தங்களுடைய பொருளாதார வீழ்ச்சிக்கான பெரிய தடையாக இருக்கின்றது, ஈரான் மீது அமெரிக்கா விடுத்த தடை என்பது. எனவே இந்த நிலையில் இந்த விடயத்தில் முக்கியமாக இந்தியாவின் கரிசனம் என்பது சீனா சார்ந்திருக்கின்றது. மறுபக்கமாக மத்திய உளவு அமைப்புகள் என்பன இந்த தாங்களும் இந்த விடயத்தை அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதை அடையாளப்படுத்துவதாக இருக்கின்றன. ஆனால் இலங்கை மண்ணில் வைத்து எதுவுமே நடைபெறாத வகையில் ஒரு அதி உயர் பாதுகாப்பை வழங்க வேண்டிய தேவையை இலங்கை பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்றது. அதுதான் இங்கே பிரதான விடயம். ஆமாம், அதே நேரத்தில் கப்பட் கட்டுமான துறையில் சீனாவினுடைய வளர்ச்சி என்பது அபரிமிதமாக இருப்பதாக கூறப்படுகின்ற நிலையில், இப்பொழுது சென்னையை அண்டிய துறைமுகத்தை அமெரிக்க மற்றும் பிரான்ஸ் கப்பல் படை பயன்படுத்த ஆயத்தமாகி வருவதாகவும் அதற்கான ஒப்பந்தம் காய்ச்சாத்திரப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஆகவே நீண்ட போக்குவரத்தை குறைத்து கூடுதலாக அவர்களுடைய கப்பல் திருத்த வேலைகளை சென்னையிலேயே மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது அந்த கடற்படையை பலப்படுத்த நடவடிக்கைகளை சில நாடுகள் கூட்டாக மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் ஏற்பட்டிருக்கின்றது. தற்பொழுது வருகின்ற செய்திகளை பார்க்கின்ற பொழுது மாலைதீவில் ஏற்கனவே இந்தியா தெரிவித்த கருத்துக்கு முரணான செய்திகள் வந்து கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. முகமத் மொய்சு அவர்களுடைய நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை பார்க்கின்ற பொழுது சீனாவுக்கு ஆதரவாகத்தான் ஒட்டுமொத்த மக்களும் வாக்களித்திருக்கின்ற ஒரு நிலை காணப்படுகின்றது. ஆகவே முகமத் மொய்சுவினுடைய ஆணை என்பது மக்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு ஆணையாக இருப்பது போன்ற ஒரு எண்ணப்பாடு இந்த தேர்தல் முடிவுகளின் மூலமாக வருகின்றது. இதனை எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? ஏனென்றால் இந்தியா தான் பலமிக்கு ஒரு சக்தி என்றும் மாலைதீவுக்கு தன்னுடைய உதவி இல்லாவிட்டால் மாலைதீவு இயங்குவது கடினம் என்றும் தெரிவித்திருந்தது. ஆனால் இப்பொழுது மக்களும் முகமத் மொய்சுக்கு ஆதரவாக தங்களுடைய வாக்குகளை அளித்திருப்பதை பார்க்க கூடியதாக இருக்கிறது அல்லவா? இதற்கு இரண்டு காரணங்கள் உள்ளன. முதலாவது காரணம், சீனாவின் பொருளாதார உதவியில் மாலைதீவு தங்கி நிற்பதும் அவர்களுடைய கடன்கள் என்பது அவர்களுக்கு இன்றியமையாததாக அல்லது கடனை மீளச் செலுத்துவதற்கு முடியாத தரப்பாக மாறி இருப்பதும், மறுபக்கமாக இந்தியா என்பது ஒரு மத சார்புள்ள ஒரு கட்சியை அரசாக கொண்டுள்ளதும் அவர்கள் முஸ்லீம்களுக்கு எதிரான போக்கை கடைபிடிப்பதும், மாலைதீவு என்பது ஒட்டுமொத்தமாக ஏறக்குறைய அவர்களின் சனத்தொகையில் 90% மேற்பட்டவர்கள் முஸ்லீம்களாக இருப்பதும் இதற்கு உரிய காரணங்களாக இருக்கும். இதை இந்தியா தானாக பெற்றுக்கொண்ட ஒரு விளைவாகத்தான் இதனை ஈர்க்க வேண்டும் என்றால் அவர்களுடைய கொள்கைகள் என்பன நிச்சயமாக இந்த பாரதிய ஜனதா கட்சி என்பது இந்து தத்துவ ஒரு கட்சியாக இந்த விடயத்தை கொண்டு நகர்ந்திருப்பது அதற்கு எவ்வாறான பாதிப்புகளை விளைவிக்கும் என்பதை நாங்கள் பார்க்கலாம். அந்த அதாவது முஸ்லீம்களை பகடைக்காரிகளாக ஆக்குவது. இப்பொழுது பங்களாதேசத்தில் கூட இந்த அலை எழுந்துள்ளது. அந்த அலையை அந்த ஆட்சியில் உள்ள கட்சி இல்லை தனித்து வந்தாலும் அந்த இந்தியா அவுட் என்கின்ற ஒரு கோரிக்கை என்பது இப்பொழுது பல இடங்களிலும் ஏற்பட்டு வருகின்றது. இந்தியாவும் அதற்கு மாறீடாக இப்போது லட்சதீவு போன்ற இடங்களை சுற்றுலா தலங்களாக மாற்றுவதற்கான பிற முயற்சிகளும், அதே போன்று தங்களுடைய உல்லாச பயணிகளை இலங்கை மற்றும் லட்சதீவு போன்றவற்றை பாவிப்பதை ஊக்குவிப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. சரி, இந்த சூழ்நிலையில் இப்பொழுது இந்த பிளவு அரசியலை குறிப்பாக மக்கள் மத்தியில் விதைத்து சீனா மேற்கொள்ளுகின்ற நடவடிக்கைகள் இந்தியாவை சுற்றி இருக்கின்ற நாடுகளில் மிக பொருத்தமாக சீனாவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை ஏற்படுத்தி இருக்கின்றது. இதே ஒரு நிலைப்பாட்டை இந்தியாவுக்குள் அது ஏற்படுத்தினால் இந்தியா பிளவுபடக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறதா?
அதற்கான சந்தர்ப்பம் இப்போது இல்லை. அதற்கான சந்தர்ப்பம் என்பது அறவே இல்லை என்று கூறலாம். ஏனென்று சொன்னால் அதற்குரிய கட்டமைப்புகள் என்பன அங்கே இல்லை. அதன் பல்கலாச்சார பிரதேசங்களைத்தான் மாநிலங்கள் எல்லாம் மாறிவிட்டன. இதர மாகாணத்தவர்கள் மாநிலத்தவர்களுடனான தொடர்பாடல்கள் மற்றும் அவர்களில் தங்கியிருத்தல்கள் போன்ற பல விடயங்கள் அங்கே இருக்கின்றன. அதற்குரிய நிலையில் சீனா செல்லாது. ஆனால் சீனாவை பொறுத்தவரையில் எவ்வாறு செல்லும் என்று சொன்னால், இவ்வாறு பாகிஸ்தான் இலங்கை போன்றவற்றை, இலங்கை எல்லாம் இப்பொழுது நிச்சயமாக இந்தியாவின் ஒரு விரும்பிய தரப்பாக இருந்தாலும், இவ்வாறான நிலையமை அனுமதிப்பதன் மூலம் இலங்கை இன்னும் இந்தியா தன் மீது அக்கறை செலுத்த வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன. எனவே இவ்வாறான நிலைமைகள் என்பன அவர்களுடைய அந்த உள் விவகாரங்களில் ஒரு மாறுதல் வர வேண்டிய தேவை இருக்கின்றது. என்னென்றால், மதத்தை அரசியல் பூசக்கூடாது, அல்லது மதத்தை அரசியலுக்காக பயன்படுத்தக்கூடாது. அதனைத்தான் இப்பொழுது மோடி செய்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை செய்தியில் கூட நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் அந்த முஸ்லிம்கள் குறித்த ஒரு கருத்து. அது ஒரு உணர்ச்சி மயப்படுத்தக்கூடிய ஒரு கருத்து. அது அவ்வாறான கருத்துக்களை ஒரு பிரதமர் தெரிவிப்பாரா என்கின்ற அளவிற்கு அவருடைய நாகரிகம் குறைந்திருக்கின்றது, அல்லது தரம் குறைந்திருக்கின்றது இந்த ஒரு மதங்களை அரசியலுக்காக பயன்படுத்துகின்ற விடயத்தில். ஆகவே நன்றி சுரேஷ். இந்த நிகழ்ச்சியில் பல விடயங்களை குறிப்பிட்டிருந்தீர்கள். நாங்கள் மற்றொரு பொழுதிலே விரிவாக பேசுவோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி ராம். நன்றி நேர்களே, மீண்டும் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொலி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொலி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.